வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது டிஇடி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள பெடரல் அரசாங்கம் முனைப்பு. ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவியேற்பு. வடபகுதியில் கூட்டமைப்பு ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகளின் மே தின கூட்டம் சிறப்பாக முன்னெடுப்பு. வடமாகாண உளவியல் பட்டதாரிகள் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக போராட்டம். தம் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என அமெரிக்கா உறுதியளித்தால் அணு ஆயுதத்தை கைவிட தயார் என வடகொரியா அறிவிப்பு. தொடர்வது கனேடிய செய்திகள். கல்கரியின் புறநகர் பகுதியில் உள்ள அங்காடி தொகுதியின் மலசல கூடத்தின் சுவரின் உள்ளே ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கல்கரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அங்காடியின் பராமரிப்பு பணியாளர் ஒருவர் மலசல கூடம் ஒன்றில் சுவர் மேலுள்ள மேல் பலகையினை கலற்றிய போதே குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் எவ்வளவு காலம் அங்கு காணப்பட்டது என்பது தொடர்பில், அது எவ்வாறு அங்கு வந்தது என்பது தொடர்பிலும் விசாரணைகளை போலீசார் தீவிரமாக ஆரம்பித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த அங்காடியின் 4வது மாடியில் உள்ள உணவகத்தின் ஒரு பகுதி விசாரணைக்கென மூடப்பட்டுள்ளது. Mondays are supposed to be dull. I've probably been like right by it and just didn't even know it. That's really scary to think. And I mean, there's so many food establishments just like close. It's right by the food court. டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள வீட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டக்போர்ட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஒன்டாரியோவின் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் டாக்வர்ட் எதிர்வரும் மாகாண தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்று தாம் முதலமைச்சரானால் டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள வீட்டு பிரச்சனைகளை தீர்க்க அந்த பகுதியின் பசுமை வளாகத்தின் சில பகுதிகளில் அபிவிருத்தியினை அனுமதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் ஆளும் லிபரல் கட்சியின் பசுமை வளாகத்தில் வீடமைப்பினை அனுமதிக்க தனியார் துறையினருடன் ரகசிய ஒப்பந்தங்களை டாக்வர்ட் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள நிலையிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் அபிவிருத்திக்கென பயன்படுத்தப்படும் பசுமைவாதத்தின் பகுதிக்கு சமனான பகுதியினை வேறு இடங்களில் ஒதுக்குவதன் மூலம் சூழல் சமநிலையை பாதுகாக்க தாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த டக்போர்டு, அதனை எவ்வாறு மேற்கொள்வார் என்பது தொடர்பில் தெளிவான திட்டங்களையும் அறிவிக்கவில்லை. To reduce housing costs, because everyone knows housing costs is through the roof and there's no more property available to build housing in Toronto or the GTA, it will be replaced. I give you my commitment that anything that we look at on the green belt will be replaced. So there'll still be the equal amount of green belt. கடந்த ஆண்டு காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவை இம்முறை கடும் வெள்ளம் தாக்கும் நிலைமை உருவாகியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரைபு பிராந்திய மாவட்டத்தின் மேல் நாஸ்கோ பகுதியில் உள்ள சுமார் 120 கட்டிடங்களிலிருந்து மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத காலப்பகுதிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 12,000 சதுர கிலோமீட்டர் பகுதி காட்டுத்தீ தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த இழப்புகளை சந்தித்த நிலையில் காட்டுத்தீயின் தாக்குதலுக்குள்ளான பெரும்பாலான பகுதிகளே இந்த வெள்ளத்திலும் பாதிப்படையக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Get things going and get the heart pumping and but it's not much in our basement so and like I said we took a lot of precautions and stuff and just up off of the floor and stuff like தேர்தல் சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள ஃபெடரல் அரசாங்கம் முன்வந்துள்ளது. புதிய திட்டங்களில் செலவு கட்டுப்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு பங்களிப்பு என்பன தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் முன்மொழியப்படும் திருத்தங்கள் ஜனநாயகத்தின் பங்களிப்பை அதிகரிக்கும் விதத்தில் மேற்கொள்ளப்படும் என பதில் ஜனநாயக நிறுவனங்கள் தொடர்பான அமைச்சர் ஸ்காட் பிரிசன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பிலான சட்ட மூலம் அமைச்சர் ஸ்காட் பிரிசனால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அமெரிக்காவினால் ஏனைய நாடுகள் மீது விதிக்கப்படவிருந்த உருக்கிரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரி அமுலாகும் தினம் பின்போடப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையினால் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் கனடா, மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் மீது விதிக்கப்படும் வரி எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஐக்கிய அமெரிக்காவில் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி தமது நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படும் உருக்கிரும்பு மற்றும் அலுமினியம் மீது வரி விதிக்கப் போவதாக அறிவித்தமைக்கு கனடா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. ஐக்கிய அமெரிக்காவிற்கான பிரதான உருக்கிரும்பு மற்றும் அலுமினிய ஏற்றுமதியாளராக கனடா இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பின்பு செய்திகள் தொடரும். தொடர்வது இலங்கை செய்திகள். இலங்கையின் புதிய அமைச்சரவை இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவியேற்றுள்ளது.
ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இந்த பதவியேற்பினர்கள் இடம்பெற்றிருந்தது. இதன் பிரகாரம் பொது முயற்சியாண்மைகள் மற்றும் கண்டி அபிவிருத்தி அமைச்சராக லக்ஷ்மன் கிரியல்ல பதவியேற்றுள்ளார். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, திறன் அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி மற்றும் மலைநாட்டு பாரம்பரிய அமைச்சர் பதவி கலாநிதி சரத் அமுனுகமவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்விவகாரம் மற்றும் வடமேல் அபிவிருத்தி அமைச்சராக எஸ் பி நாவின் நியமிக்கப்பட்டுள்ளார். மகிந்த அமரவீர விவசாய அமைச்சராகவும் துமிந்த திசாநாயக நீர்ப்பாசன நீர்வள முகாமைத்துவம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். சமூக வலுவூட்டல் அமைச்சராக பி ஹரிசன் நியமிக்கப்பட்டுள்ளதோடு நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சராக ஹபீர் ஹாசிம் பேரிடப்பட்டுள்ளார். பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு, பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக தலதாத்து குரல் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக ஃபைசர் முஸ்தபா பதவியேற்றுள்ளார். மீன்பிடி, நீரியல் வள அபிவிருத்தி மற்றும் கிராமிய பொருளாதார அமைச்சராக விஜித் விஜயமணி சோய்சா நியமிக்கப்பட்டுள்ளார். புனர்வாழ்வு, மேல்குடியேற்றம், வடமாகாண அபிவிருத்தி மற்றும் இந்து சமய விவகார அமைச்சராக டி எம் சுவாமிநாதன் பேரிடப்பட்டுள்ளார். சாகல ரத்நாயக திட்ட முகாமைத்துவம், இளைஞர் விவகாரம் மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய சகவாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் அரசகரம மொழி அமைச்சராக மனோ கணேசன் மீண்டும் பதவியேற்றுள்ளார். சமூக நலன்புரி மற்றும் ஆரம்ப கைத்தொழில்துறை அமைச்சராக தயாஸ்ரீ கமகே நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி அபிவிருத்தி, வனவள மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பெயரிடப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக தொழிற்சங்க தொடர்புகள் அமைச்சராக ரவீந்திர சமரவீர நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னர் நீதியமைச்சராக செயற்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய விஜயதாச ராஜபக்சேவிற்கு உயர்கல்வி மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைதீவு மக்களின் வாழ்வுரிமை மற்றும் தொழிலுரிமை வலியுறுத்தியும், வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்தியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தமிழ்த் தேசிய மே தின நிகழ்வுகள் முழங்காவிலில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ்த் தேசிய மேதின நிகழ்வுகள் நாச்சுக்குடா சந்தையிலிருந்து ஊர்தி பவனைகளுடன் ஆரம்பமாகி பிரதான வீதி வழியாக முழங்காவில் விநாயகர் விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்தது. அங்கு சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் மாபெரும் மேதின கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், வடமாகாண சபை உறுப்பினர்களான குருகுலராசா, பசுபதி பிள்ளை மற்றும் பூநகரி பிரதேசபையின் தவிசாளர் ஐயம்பிள்ளை, கரைச்சி பிரதேசபை தவிசாளர் வேள மகிழதன், பச்சிலைப்படி பிரதேசபை தவிசாளர் சுரேன், பிரதேசபைகளின் உறுப்பினர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழிலாளர்கள் என பெருமளவானோர் இதில் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட தொழிலாளர் தின பேரணி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதில் ஜேவிபியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயகம், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட பொது அமைப்புகள் சிலவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் ராகா வீதியில் ஆரம்பமான பேரணி கோயில் வீதி, வைத்தியசாலை வீதி, சத்திரச்சந்தி அடைந்து கே கே எஸ் வீதி ஊடாக யாழ்ப்பாண மாநகர சபை மைதானத்தை சென்றடைந்தது. வவுனியாவில் தொழிலாளர் தினம் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக இருந்து ஊர்வலம் ஆரம்பித்து கடை தெரு வழியாக வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தினை சென்றடைந்து அங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றது. இதன்போது அந்த கட்சியின் பனி பிரதேச செயலாளர் என் பகீரதன், மூத்த தொழிற்சங்கவாதி ஹென்றி மகேந்திரன், மருத்துவர் சங்கத்தின் வவுனியா மாவட்ட செயலாளர் வைத்திய கலாநிதி மதுரகன் உட்பட பலரும் கலந்து கொண்டதோடு தமது கருத்துக்களை இதன்போது வழங்கியிருந்தனர். வவுனியா மாவட்டத்திலே உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று கேட்ட பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது, வவுனியா மாவட்ட தொழிலாளர்களை நீங்களாவது ஒன்று சேருங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு அந்த 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 வசனத்தையாவது அதிலே சேர்த்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். வருகின்ற பொழுது பார்த்தோமானால் அத்தனை கடைகளும் இன்று திறந்திருந்தன. அந்தந்த தொழிலாளர்கள் முதலாளிமார் கடையிலே இருந்தாலும் கூட தொழிலாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முதலிலே எங்களோடு ஒன்று சேர வேண்டும். இந்த அடுத்த மே தினத்திலேயாவது இப்படியான இந்த இந்த விடயங்களை அவர்கள் அறிந்து கொண்டு எங்களோடு ஒன்று சேர்ந்தால்தான் இப்படியான நிகழ்வுகளையும் தொழிலாளர்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற இந்த கௌரவமும் அவர்களுக்கு சுயரும் அவர்களுக்கு விடிவு காலமும் பிறக்கும். ஒன்று தோன்றும் அரசியல்வாதிகளுக்கு கீழே இருக்கின்ற மேடையிலே இருந்து கொண்டு கீழே பார்க்கின்ற எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து தங்களுடைய வசனங்களை குறைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் எடுபடாது, சில நேரம் கைத்தட்டல் குறைவாக இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். இன்று இந்த இடத்திலே பேசுவதை நான் பெருமையாக கொள்கின்றேன். வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமமானவர்கள். அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்று எனக்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி தகுதிகளை சரியான முறையில் ஆராய்ந்து பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பினை வடக்கு மாகாண கல்வி அமைச்சு வழங்க வேண்டும் என வழிகாட்டல் மற்றும் உளவியல் பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2017 வழிகாட்டல் மற்றும் உளவியல் பாட கற்கை நெறியினை பூர்த்தி செய்த பட்டதாரிகள் வேலைவாய்ப்பின் போது புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். தமது பாடநெறிக்கான ஆசிரிய நியமனங்கள் தமக்கு வழங்கப்படாமல் வேறு பாடநெறிகளை பூர்த்தி செய்தவர்களுக்கும் உளவியல் டிப்ளோமா கற்கை நெறியினை பூர்த்தி செய்தவர்களுக்கும் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அத்துடன் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை கல்வி பாடநெறிக்கான ஆசிரிய நியமனத்திற்கான நேர்முக தேர்விற்கான அழைப்பு நேற்றைய தினம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நேர்முக தேர்விற்கான அழைப்பு எந்த தகுதியினை அடிப்படையாக கொண்டு அனுப்பப்பட்டுள்ளதாக வழிகாட்டல் மற்றும் உளவியல் பட்டதாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நேற்று வந்து திடீரென்று வேறு வகையான பாடத்தினை நியமனமாக கொண்ட ஆசிரியர்களை வழிகாட்டல் ஆலோசனை பாட ஆசிரியர்களாக மாற்றம் செய்வதற்கு தகமைகளை பரிசீலிப்பதற்கான நேர்முக தேர்வு என்ற ஒரு கடிதம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து என்னென்ன வடக்கு மாண சபையிலிருந்து வழிகாட்டலும் ஆலோசனை கல்விக்கும் போன வருஷம் கோல் பண்ணியிருந்தவ அப்பாயின்மெண்ட் டீச்சிங் வந்து வழிகாட்டலும் ஆலோசனை கல்விக்கும் கோல் பண்ணியிருந்தவ. அதுலேயே வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நாங்கள் அது தொடர்பாக ஏற்கனவே ஒரு 8 மாதத்துக்கு முதல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் எந்த தகுதி அடிப்படையில் வந்து வழிகாட்டலும் ஆலோசனை கல்வியும் நீங்கள் ஆட்களை சேர்க்கிறீர்கள் என்று. ஏனென்றால் 2016 வழிகாட்டலும் ஆலோசனை கல்விக்கும் ஆட்களை சேர்க்கும் போது உளவியல் பட்டதாரிகளை மட்டும்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுப்புரை இருந்திருந்தது. ஆனால் அதற்கு மாறாக 2017 வேறு பாடங்கள் ஏனைய பாடங்கள் அல்லது கவுன்சிலிங் சார்ந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற எல்லாரையுமே வந்து வழிகாட்டல் ஆலோசனை கல்விக்கு நியமனத்துக்கு உள்ளடக்கப்படுவதாக அந்த கசட்டில் இருந்தது. அப்போ அது தொடர்பாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். 8 மாதம் வரும் இந்த வரைக்கும் எங்களுக்கு ரிப்ளை வரே இல்லை. வவுனியா சட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கப்பாச்சி கிராமத்தில் புனரமைக்கப்படாத நிலையில் தூர்ந்து போயுள்ள குளத்தினை புனரமைப்பு செய்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பாச்சி கிராமத்தில் 1972 காலப்பகுதியில் மலையகம் மற்றும் தென்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் குடியேறினர். குடிநீர் உட்பட போக்குவரத்து வீதியின்மைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகள் நிறைந்த இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களது வாழ்விடங்களை தவிர வேறு காணிகள் எதுவும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் கப்பாச்சிக்கு மேற்புறமாக காட்டுப்பகுதியில் கவனிப்பாரட்டு காணப்படும் நெல்வேலி குளத்தினை புனரமைப்பு செய்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதோடு அதன் கீழ் வயல் நிலங்களையும் தமக்கு வழங்கும் பட்சத்தில் தாம் கூலி தொழிலிலிருந்து விடுபட்டு விவசாயம் செய்து வாழும் நிலை ஏற்படும் எனவும் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எந்த பயனும் கிட்டவில்லை எனவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். என்னென்னா இப்போ இந்த கிராமத்துக்கு முக்கியமாக வந்து ஒரு கமம் ஒன்று வேணும், ஒரு குளம். இப்போ என்னடா கப்பாச்சி குளம்னு சொல்கிறாங்கன்னா கப்பாச்சி மக்களை வச்சு அந்த குளத்தை வந்துருக்கொள்ளியா? ஆனால் கப்பாச்சி மக்களுக்காக ஒரு குளம்ன்றதுக்காக இல்லை. அது வெளியால் உள்ள வேணை கிராமத்தில் உள்ளவங்க தான் இங்கே விவசாயம் செஞ்சுட்டு அவங்க அறுவடை முடிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு நாங்கள் தான் அந்த வயல்காணிக்கு பாதுகாப்பு காவல் காலியமாக தான் நாங்கள் இந்த கிராமத்தை வாழ்ந்து கொண்டோம். ஆனால் இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த காலைக்கர் காணியுமே இல்லை. 1-4 வருஷத்துக்கு முன்னுக்கு டிஎஸ்எஸ் செலவு சொன்னாங்க, உங்களுக்கு குளம் தரலாம், திருத்தி தரலாம், கொள்ளலாம், வாங்க குளங்களை காட்டுங்க. நாங்களும் கொண்டு ஒரு நெல்வெளி குளம்ன்ற குளத்தை கொண்டு நாங்கள் காட்டணும். காட்டினதுக்கு பிற்பாடு அதுக்கு ஒரு சினமாதானம் உண்டு. ஒரு 3 மாதம் வரைக்கும் சினமாதானம் செஞ்சு ஒரு வாழ்வாதார லோன் சாமான்கள் கொடுத்தாங்க, சாப்பாடு சாமான பொருட்கள். அது கொடுத்து முடிஞ்ச பிற்பாடு அந்த கதை அப்படியே அந்த பயில் எங்கே போச்சுன்றதுல அந்த கதை அப்படியே மறந்து போயிடும். இப்போ அதுக்கு ஒருவர் வந்து உரிமை கொண்டாடுறாருன்றா எனக்கு 35 ஏக்கருக்கு போமீட்டர் இருக்குது, உறுதி இருக்குது, நாங்கள் காணியை டோசர் போட்டு தள்ளி செய்ய போகிறோம், நீங்கள் என்னென்ன கமெண்ட் செய்யலாம், உங்களுக்கு குளம் எழுதி தரலான்ற பிரச்சனை இப்படி வந்து கொண்டிருக்கு. இப்போ அந்த வச்சு தான் நாங்கள் இப்போ என்னென்னா ஒரு ஆர்ப்பாட்டம் இண்டை மெய் தினத்தை வச்சு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக செஞ்சு இதை நாங்கள் டெலிகாஸ்ட் செய்கிறோம். விளம்பர இடவலையின் பின்பு செய்திகள் தொடரும். தொடர்வது சர்வதேச செய்திகள். அணுவாயுதம் தொடர்பான இஸ்ரேல் பிரதமரின் குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்துள்ளது. 2015 6 நாடுகளுடன் ஈரான் மேற்கொண்ட சர்வதேச அணு ஆயுத ஒப்பந்தத்தை மீறும் வகையில் ஈரான் செயற்படுவதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் வெளிவிவகார அமைச்சர் முகமது ஜாவாத் ஷரீப் கடந்த காலங்களில் ஐநா சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு குழுவில் தெரிவிக்கப்பட்ட முன்னைய குற்றச்சாட்டுகள் அவை எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் மே 12 முடிவடையவுள்ள சர்வதேச அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது தொடர்பான அச்சுறுத்தலை அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டிருந்தார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதிகளிடையே ஏற்பட்ட சந்திப்பின் பின்னர் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருவின் முன்னாள் ஜனாதிபதி ஒலண்டா ஹம்லா மற்றும் அவருடைய மனைவி இருவரையும் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்காக கடந்த 9 மாதங்களாக காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒலண்டா ஹம்லா அந்த நாட்டின் மிகப்பெரிய பண மோசடிக்காரருடன் தொடர்பு வைத்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் தேசியவாத கட்சியின் தலைவரான ஹம்லா 2011 தேர்தல் பிரச்சாரத்துக்காக சட்டவிரோதமான நிதிகளில் $3 மில்லியன் பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் ஹம்லா தரப்பில் எந்தவொரு முறையான குற்றச்சாட்டுமின்றி சிலர் சிறை தண்டனை பெறுவது நியாயமற்றது என வாதிட்டனர். 2 தசாப்த காலமாக பெருவில் நடைபெறுவதாகவும் சந்தேக நபரனை தடுப்பில் வைத்து விசாரணை செய்யும் முறையினை அதிகளவில் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்ததோடு குறித்த இருவரையும் விடுதலை செய்துள்ளது.
தங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்கா உறுதியளித்தால் தாம் அணு ஆயுதத்தை கைவிட தயார் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். ஐநா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் எதிர்ப்பை மீறி அணு ஆயுத சோதனைகளை நடத்தியமை வடகொரியா மீது அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் கோபத்துக்கு காரணமாக அமைந்தது. எனவே அடுத்த மாதம் அணுசோதனை கூடங்களை வடகொரியா மூடும் என தென்கொரிய அதிபரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்கா உறுதியளித்தால் தாங்கள் அணு ஆயுதத்தை கைவிட தயார் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கிம் ஜாங் உன் கூறுகையில் வட தென்கொரிய அதிபர்கள் சந்திப்பு வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாகவும் கொரியா மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்கா உறுதியளித்தால் தாங்கள் அணு ஆயுத கைவிட தயார் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. லைட்னிங்ஸ் மற்றும் போஸ்டன் புரூயின்ஸ் அணிகள் மோதிய போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்றது. இப்போட்டியின் இறுதியில் லைட்னிங்ஸ் 4 புள்ளிகளையும் போஸ்டன் புரூயின்ஸ் 2 புள்ளிகளையும் பெற்றது. போட்டியின் இறுதியில் லைட்னிங் அணி வெற்றி ஈட்டியது. Tory Krug beats Vasilevsky with 4:02 remaining. Bruins pull to within one. If that's a right-hand shot, it's going right into Ryan McDonough's pads. தொடர்வது வானிலை அறிக்கை. டொரண்டோவின் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 11°C, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். கல்கரியின் அதிகூடிய வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 1°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒட்டவாவின் அதிகூடிய வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 12°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். மொன்ட்ரியலின் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 12°C, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வான்குவரின் அதிகூடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 8°C, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்து வருவது நாணய மாற்று விகிதம். கனேடிய டாலர் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 123.06 ரூபாய், இந்திய ரூபாய் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 2.37 ரூபாய், யூகே பவுன் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 217.10 ரூபாய், US டாலர் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 157.81 ரூபாய், யூரோ ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 190.55 ரூபாய், சுவிஸ் பிராங்க் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 159.26 ரூபாய், ஜப்பான் யென் ஒன்றின் இலங்கை விற்பனை விலை 1.44 ரூபாய். இத்துடன் நமது டிஇடி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.